என் பெயர் ராணி பெருமாள். ஓகே, நான் வந்து கப்பார் லட்சுமி தியான மண்டலத்தில் இருக்கேன். அதன் மூலியமாக தான் அவரை எனக்கு தெரியும், அறிமுகம். கடந்த ஒரு 6 வருட காலமாக அவரை எனக்கு தெரியும். அவரை நான் வந்து முத டத்தோ ஜெயன்றன்னு அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. கேள்விப்படக்குள்ள என்னுள்ள ஒரு எண்ணம், டத்தோ வந்து இவ்வளவு டத்தோ அவர் அது வந்து டத்தோ பெரிய பதவியில் உள்ளவர், ஒரு அரசாங்கத்துறையில் உள்ளவர், அது நம்மளுக்கிட்ட நல்லா பழகுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுள்ள தோன்றுனுச்சு ஆரம்பத்தில். அப்போ எனக்கு எப்படி அவர்கிட்ட பழகிறது, இவர் சகஜமாக எல்லாருக்கிட்டையும், ஏன்னா பல பேர் டத்தோங்களை பார்த்துருக்கோம், கண்டுக்காம தான் போவாங்க நம்ம மாதிரி ஆளுங்களை, எங்களை மாதிரி ஆளுங்களை. இவர் எப்படி சகஜமாக பழகிறாரு, இவர் ஒரு மா மனிதராக இல்லை வித்தியாசமான மனிதரா அப்படின்னு பார்க்கணும் இவரை பார்க்கணுமே, இவரை பேசணுமே இவர்கிட்ட அப்படின்னு இருக்குல்ல. அப்போ வந்து மன்றத்திற்கு அவர் அறிமுகப்படுத்தக்குள்ள பொங்கல் விழா மூலிமா அவரை பார்த்தேன். அவருடைய பார்த்ததும் அவர் சாதாரணமாக மனிதரோட மக்களோட மக்களாக அவர் பழகிட்டு இருந்தார் பார்த்து என்னோட ஒரு ஆச்சரியம். எல்லா டத்தவும் இந்த மாதிரி பார்த்தது, நான் பல டத்தவங்களை பார்த்துருக்கேன், கிட்ட போனால் கூட அனுமதிக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து வித்தியாசமாக இருக்கார், நம்மளுள்ள மனிதராக இருக்கார் அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியத்தோடு தான் நான் அவரை பார்த்தேன். ஆனால் அவருடைய முக பாவனை வந்து ஒரு ஆத்திரம் இல்லாமல் ஒரு சுகுமமான முகத்தோட ஒரு சந்தோஷமான முகத்தோட யார் என்ன கேட்டாலும் முகம் சுளிக்காமல் அவர் பதில் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கணுச்சு. அவரை பார்த்து ஓ, காப்பார் மக்களுக்கு ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு மா மனிதர் அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. ஸோ இவர் பல உதவிகள் செஞ்சுருக்காரு, சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட அவர்களுடைய நேரடியாக பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த பொங்கல் நிகழ்வில் தான் அவர்கிட்ட நான் பேசினேன். கொஞ்சம் பயந்தான், அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி பேசுவாரா நம்மளுக்கிட்ட, பேச மாட்டாரா அப்படின்னு. ஆனால் அவர் சாதாரணமாக பேசினார், எங்கிட்ட சாதாரணமாக தான் பேசினார், நல்லா முகம் சுளிக்காமல் பேசினார். எப்போதுமே எல்லா மக்களும் யாரை பார்த்தாலும் உதவின்னு கேட்டால், ஒரு மனிதர் பார்த்தா இவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு உணர்ந்து கொள்கிற ஒரு மா மனிதர் அவர். காப்பாருக்கு கிடைச்சார் இறைவனால். அது கடைசியில் எங்களுக்கெல்லாம் நீண்ட காலம் அவர் எங்களோட இருக்க வாய்ப்பு இல்லாமல் போனது பெரும் வருத்தத்தை பல மக்களுக்கு, பல பேருக்கு வந்து பேர் இழப்பு. அவர் வந்து எங்களுக்கு காப்பார மக்களுக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காரு. அவர் வந்து உதவிகள் செய்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு, நான் கேள்விப்பட்ட விதத்தில் பல பிரச்சனைகள். அதாவது இந்த ஃபுட்பால் டீமில் இருக்க இந்த சில லேப்பாக பண்ணவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் கொண்டாது ஃபுட்பாலில் கொண்டாந்து சேர்த்தார். ஸோ அவங்களுக்கு வேலையை வந்து லேப்பாக பண்ணால் அவங்களுக்கு நேரம் இல்லை, இதில் வந்து காலம் செலுத்தினேன். உடலுக்கும் நல்லது, ஒரு கேமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, ஒரு தேவையில்லாத விஷயத்தை வெளியில் பேச அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு நல்ல வழியில் அவங்கள நேரத்தை செலவிட டத்தோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த மக்களுக்கு, பாய்ஸுங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வழியில் பல பிரச்சனைகள் குறைஞ்சி வந்துச்சு. தெரியல அது யான் தெரியல எங்களுக்கு. அவர் இல்லாமல் போனது ஒரு பேர் இழப்பு. அடுத்த இதுக்கு அடுத்து இவரை போல ஒரு மாமனிதர் எங்க வரணும், அவருடைய ஆத்மாவான் ஒரு உயிரில் இருந்து வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு மனிதர் வருவார், ஒரு மாமனிதர் கிடைக்கணும்னு பல பேருக்கு, சில பேருக்கு இல்லை பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கார். அதாவது வேறு இனத்து மக்களுக்கு கூட அவர் பல உதவிகள் செஞ்சுருக்காரு. ஒரே முஸ்லீம்களுக்கு பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஸோ இனம் பார்க்காம உதவி செய்கிற ஒரு மா மனிதர் எங்கள்கிட்ட.